ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லைவ் சீரிஸோட ஃபோர்த் எபிசோட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் அவ சொந்த ஊருக்கே போறேன்னு சொல்லியிருப்பா. அதை நினைச்சு அவ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பஸ்ல டிராவல் பண்ணா வெறும் 4 மணி நேரத்துல அவ ஊர் வரப்போகுது. இதுக்கு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றீங்கன்னு சியோ கேக்குறான். நாங்க ஒன்னும் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணல, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தான்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜிஹோ ஸ்கூல் முடிக்கிற டைம் வந்து அப்பல இருந்து இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. ஜிஹோட அப்பா பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுனா ஒண்ணு லா படிக்கணும் இல்லனா டீச்சர் ஆகணும். ஆனா லா படிக்கிறதுக்கு ஜிஹோ எடுத்த மார்க் 10ல அவளோட கனவே ஒரு ரைட்டர் ஆகணும்ன்றதுதான். ஜிஹோ இருக்க ஒரு பேரு நாம் ஹே, அங்க இருக்க யூனிவர்சிட்டியில படிக்க தான் காசு கொடுப்பேன்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் சியோல்ல இருக்க லிட்ரேச்சர் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டான். ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாட்ட லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஒரு வார்த்தை தான் சொல்றா, அதுக்கே அவங்க அப்பா டேபிள் எல்லாம் கவுத்து பயங்கரமா ரகலை பண்றாரு. ஜிஹோட அப்பா அந்த டேபிளை கவுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்னைக்குமே நடக்காதுன்னு அர்த்தம். அதனால ஜிஹோ யாருக்குமே தெரியாம அந்த காலேஜ்ல அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி ஊட விட்டே ஓடி வந்துடுறான். அவ பார்க்க மட்டும்தான் அமைதியா இருப்பா, ஆனா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல பயங்கரமான வேலையெல்லாம் செய்வான்னு சூஜி சொல்லிட்டு இருக்கா. இதோட அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்ப காட்டுறாங்க. போன எபிசோட்ல ஜிஹோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படியும் எல்லார் வாழ்க்கையிலையும் கல்யாணம்ன்ற விஷயம் நடக்கதான போகுது. சரி போய் நான் வீட்டு வேலையை பாக்குறேன்னு ஜிஹோ சொல்றான். நம்ம ஹீரோவோட மனசுல எனக்கு ஒரு யூனிக்கான வைஃப் கிடைச்சிட்டான்னு தோணுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் நல்லா சுகமா தூங்கி எழுந்திருக்கிறா. முட்டையெல்லாம் ஊத்தி நல்லா லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஏஞ்சி வந்துடுறான். ஜிஹோவோட மனசு முழுக்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. என் அம்மா அப்பாவும் மேரேஜ் அட்டன் பண்ண சியோலுக்கு வராங்க, நானும் என் தம்பி வீட்டுக்கு போய் அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன்னு ஜிஹோ சொல்றான். நானும் கூட வரட்டுமான்னு கேக்குறான். நம்ம ஹீரோயின் ஏன்னு கேக்கும்போது நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அவங்க கிட்ட அதை பத்தி பேசணும்னு ஹீரோ சொல்றான். ஜிஹோவும் சரி நம்ம இன்னைக்கே போகலான்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட் ஹோராங்க மீட் பண்ண போறான். அவளை பார்த்தானே ஹோராங்க்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அது ஒரு பெரிய கதை, சூஜியும் இருக்கும்போது ரெண்டு பேருக்கிட்டயும் சேர்த்தே சொல்றேன்னு ஜிஹோ சொல்றான். என்ன நீ செம்மையா ரெடியாகி வந்திருக்க, நீ யார மீட் பண்ண போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஹோராங் சொல்றான். ஜிஹோ ஷாக் ஆகி யாரன்னு கேக்கும்போது புது டைரக்டர் தானே மீட் பண்ண போறேன்னு சொல்றான். அவளும் ஆமான்னு சொல்லி சமாளிச்சிடுறான். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு பையன் ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட பேசும்போது என்னெல்லாம் சொல்லணும்னு ஜிஹோ கேக்குறான். இதுவும் உன்னோட ஸ்கிரிப்டுக்கு தானே, இந்த விஷயத்துல நான் எக்ஸ்பர்ட், நான் உனக்கு சொல்லித்தரேன்னு ஹோராங் சொல்றான். இதோட ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு காத்துல முடியெல்லாம் ஆட ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மெய் மறந்து பாத்துட்டு இருக்கா. அங்க வந்த ஒரு பஸ்ஸ பிடிச்சு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என் அப்பா கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு ஜிஹோ ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம என் தம்பி வேற அப்பப்ப லூஸ் மாதிரி நடந்துக்குவான், அவனையும் சமாளிக்கணும். ஒருவேளை இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா என் ஃப்ரெண்டு 3 பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க பொண்ணு சுண்டு வரல கூட அசைக்காத அளவுக்கு அவளை பத்திரமா பாத்துப்பேன். ரெண்டாவது, உங்க பொண்ணை நான் மேடம் இல்லனா பாஸ் தான் கூப்பிடுவேன். மூணாவது, அவளை நான் மகாராணி மாதிரி வச்சு பாத்துப்பேன். நாம் சீஹிக்கு இதெல்லாம் ரொம்பவே புதுசா இருக்கு. இந்த அளவுக்கு கொண்டு வராம உங்க அப்பாவை நான் சமாளிச்சிடுறேன்னு சொல்றான். வீட்டுக்கு போற வழியிலே அவன் தம்பி வந்துடுறான். என்னக்கா ஆளே மாறிட்ட, புது ட்ரெஸ்ஸான்னு கேக்குறான். இல்ல முன்னாடில இருந்தே இருக்கு. புது பேகான்னு கேக்குறான், அதுவும் முன்னாடில இருந்தே இருக்கு. புது ஆளான்னு கேக்குறான், அதுவும் முன்னாடில இருந்தே இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல இவர் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஜிஹோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள தம்பி வேகமா உள்ள ஓடி போயிடுறான். பார்க்க நல்லவன் மாதிரிதானே இருக்கான்னு சொல்றதுக்குள்ள, அப்பா சீக்கிரமா வாங்க, ஜிஹோ ஒரு பையனை கூட்டு வந்திருக்கா, அவனுக்கு 2 கை இருக்கு 2 கால் இருக்குன்னு அவன் கத்துறது ரோடு வரைக்கும் கேக்குது. வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. ஜிஹோட அப்பா ஹீரோவை லுக்கு விட்டுட்டே இருக்காரு. அவனுக்கு எப்படி நடந்துக்கிறதுனே தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஜிஹோ சொல்லி கொடுத்த எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. முதல் விஷயம், எங்க அப்பா சோஜு ஊத்தி கொடுத்தாருன்னா அதை உடனே குடிச்சிடணும்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவும் அதை கரெக்டா பண்றான். அவங்க அப்பா நீ என்ன வேலை பண்றன்னு கேக்கும் போது நம்ம ஹீரோ லென்தா எதையோ சொல்லிட்டு இருக்கான். அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு
எல்லாத்தையுமே ஷார்ட்டா சொன்னதான் பிடிக்கும்னு ஜீஹோ சொல்லியிருப்பா. உடனே அவனும் ஐடியில வேலை பாக்குறேன்னு சொல்லிடுவான். மூணாவது, அவருக்கு எல்லாத்தையுமே எக்ஸாம்பிளோட தான் சொல்லணும்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவும் மெசேஜிங் ஆப் டெவலப் பண்றோம்னு சொல்லி முடிச்சிடறான். ஜீஹோ அவ அப்பா கிட்ட நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம்னு சொல்றா. அவ தம்பி உடனே நீ பிரெக்னெண்டா இருக்கான்னு கேட்டுறான். நம்ம ஹீரோ உடனே உணர்ச்சி வாசப்பட்டு, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது, ஒரே வீட்டுல இருந்தாலும் நாங்க டீசென்டா தான் இருப்போம்னு எல்லாத்தையும் உளறிடுறான். ஏன்னா இது வரைக்கும் ஜீஹோ வீட்டுல யாருக்குமே இவ ஒரு பையன் கூட தான் தங்கியிருக்கான்னு தெரியாது. அவங்க அப்பா ஏன் சின்னன்னு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. எங்க அவர் டேபிள கவுத்துற போறாரோன்னு பயந்து ஜீஹோ வேகமா நம்ம ஹீரோவோட முட்டியிலேயே எட்டி உதைக்கிறான். அவ ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த விஷயத்த போன்ல காட்டுறான். நம்ம ஹீரோவும் அதே மாதிரி சொல்றான். அவ அப்பா கல்ல விழுந்த மாதிரியும் ஆச்சு, அவருக்கு ஐஸ் வச்ச மாதிரியும் ஆச்சு. வழக்கம் போல ஹோராங் அந்த சோஃபால உட்காந்து பாத்துட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்க மேனேஜர் இந்த சோஃபாவை வேற ஒருத்தர் வாங்கிட்டதா சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா அவ கூட வேலை செய்த பொண்ணே தான் அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு அந்த சோஃபாவை வாங்கியிருக்கா. ஹோராங்க்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா அதை வெளியே காமிச்சுக்காம அங்கிருந்து ஏஞ்சி போயிடுறான். உடனே அவளோட பாய் ஃப்ரெண்ட் சியோக்கு கால் பண்ணி வர சொல்றா. ஆனா அவன் சியோ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன், அரை மணி நேரத்துல அங்க வந்துடுறேன்னு சொல்றான். ஆனா அவ போனை கோச்சிட்டு கட் பண்ணிடுறா. சியோ உடனே, உங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டையா, உன் போனை கூட நான் சமாதானம் பண்றேன்னு சொல்றாரு. மெசேஜஸ் பார்க்கும்போது அதுல சோஃபாவோட ஒரு போட்டோ அனுப்பி, என் கூட வேலை செய்யற பொண்ணுக்கு கல்யாணம், அவ இந்த சோஃபாவை வாங்கிட்டான்னு ஹோராங் அனுப்பியிருக்கா. கங்கராச்சுலேஷன்ஸ்னு சியோக்கும் அனுப்பியிருக்கான். அதை பார்த்த சிஇஓ, அட லூசு பாயிலே, அவ கல்யாணம் ஆக போற விஷயத்த உன்கிட்ட சொல்லல, இன்டைரக்டா அந்த சோஃபா வேணும்னு உன்கிட்ட கேக்குறதா சொல்றாரு. பொண்ணுங்க எப்பயுமே வேணும்ன்ற விஷயத்த சுத்தி வளைச்சுதான் கேட்பாங்க. அதனால சோஃபா வாங்கி கொடு, அவ சமாதானம் ஆயிடுவான்னு சொல்றாரு. இதோட சியோக் வீட்டுக்கு போறான். அங்க ஹோராங் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இத்தனை வருஷம் எனக்காக தான் நீ எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்ட, ஆனா நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சிடுன்னு சியோக் சொல்றான். ஹோராங்கும் சிரிச்சுக்கிட்டே சமாதானம் ஆகிடுறா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கான். உன் ஃபேமிலி சைடு இப்ப எல்லாமே செட் ஆச்சு, இப்போ என் ஃபேமிலி கிட்ட கொண்டு போகணும்னா முதல்ல எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்றான். அவங்களுக்கு அனுப்ப ஒரு போட்டோ வேணும், செல்ஃபி எடுக்கலான்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோக்கு எடுக்கவே வரல, பயங்கர காமெடியா போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல சியோக் சோஜிக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றான். உன் ஆள் வேலை செய்யற இடம் இங்க தானே இருக்கு, அவளே கூட்டிட்டு போக வேண்டியதானன்னு சோஜி கேக்குறான். அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதான் உன்னைய கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு கடைக்குள்ள போறாங்க. கரெக்டா ஹோராங்கும் அதை பாத்துடுறான். இவளாவே மனசுல எதையோ நினைச்சிட்டு சூஜிக்கு கால் பண்ணி, நான் அவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டேன்னு சொல்றா. அவளும் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும் தான் அவன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான், எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதன்னு சூஜி சொல்லிடுறான். ஒரே வழியா சியோக்கும் சூஜியும் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா ஹோராங்க்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிங்க் கலர் சோஃபாவை தான் வாங்கிட்டு வந்திருக்கான். இஎம்ஐ கட்ட எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்கும்போது, ஒரு வருஷம் ஆகும்னு சியோக் சொல்றான். உன் நிலைமை சரியில்லைனாலும் அவளுக்காக இவ்வளோ பண்றீல, ஹோராங் ரொம்பவே கொடுத்து வச்சவன்னு சூஜி சொல்றான். அதே நேரம் சிஇஓ சூஜி நம்பரை எப்படியோ கண்டுபிடிக்கிறாரு. அவளுக்கு ரேண்டமா ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த சூஜி ஏதோ ஒரு லூசு பாய டெக்ஸ்ட் பண்ணான்னு நினைச்சிட்டு அவன் நம்பரே பிளாக் பண்ணிடுறான். ஹோராங் அவன் மனசுல சியோக்கு மேரேஜுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போறான்னு நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்கா. வழியில ஜீஹோவும் கையில கேக்கோட வரா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் கால் பண்றான். எடுத்த போட்டோஸ் எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் காட்டி நம்ம விஷயத்த இன்னைக்கே சொல்லிடுன்னு சொல்றான். ஹோராங் ரொம்பவே ஆசையா உள்ள போறா. சூஜியும் சியோக்கும் சர்ப்ரைஸ்னு கத்துறாங்க. பார்த்தா அவ ஆசைப்பட்ட பிங்க் சோஃபா அங்க இருக்கு. ஆனா அதை பார்த்த ஹோராங் ரொம்பவே கோவமாகி பயங்கரமா திட்டிடுறா. சியோக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இனிமேலாம் உன்கிட்ட வந்து நான் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன்னு சியோக் சொல்றான். இப்போ நீ போனா இதோட நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடும்னு ஹோராங் சொல்றா. ஆனாலும் அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் பேசிக்கிறாங்க, நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற, எங்க முன்னாடி சியோக்கு அப்படி பேசிருக்க கூடாதுன்னு சூஜி சொல்றான். அப்ப ஹோராங் பயங்கரமா அழுதுட்டே, எனக்கு தேவை சோஃபா கிடையாது, அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசைப்பட்டேன்னு சொல்றான். நாங்க சந்தோஷமா மேரேஜ் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போய் வாழணுன்றதுதான் என்னுடைய ஆசையே, இன்னைக்கு அவன் எனக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண போறான் தான் நினைச்சேன்னு சொல்லி ஹோராங் அழுதுட்டு இருக்கா. என்னை விட சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுது, நான் ஏற்கனவே 7 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்னு கேட்டு அழுகுறான். சூஜி உடனே, கல்யாணம் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்க பெரிய விஷயமானு கேக்குறா. அதுக்கு ஹோராங், உன்னைய மாதிரி தனியா வாழ்றவங்களுக்கு வேணா அது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றதுதான் லைஃபோட லட்சியம்னு சொல்றான். இதை கேட்ட சூஜி கோச்சிட்டு அங்கிருந்து ஏஞ்சி போயிடுறா. ஜீஹோவும் பின்னாடியே போய் சமாதானம் பண்ணலான்னு ட்ரை பண்றான். தூங்க கூட நேரம் இல்லாம, நான் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன், இருந்தாலும் இவளுக்காக தானே நான் வந்தேன், ஆனா என்னையவே அவ எப்படி பேசுறான்னு சூஜி கோச்சுக்கிறா. கரெக்டா அவளுக்கு ஒரு போன் காலும் வருது. சூஜியோட லட்சியம் எல்லாமே ஒரு கம்பெனிக்கு பாஸ் ஆகணும்ன்றதுதான், ஆனா எம்ப்ளாயியா அவ இப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். எனக்கு முக்கியமான வேலையா கம்பெனில இருந்து போன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சூஜி அங்கிருந்து கிளம்புறா.
ஜிஹோ மாடிக்கு போய் ஹோராங்க பாத்துக்கிறான். அவளை ரூம் குள்ள படுக்க வச்சுட்டு ஜிஹோ வீட்டுக்கு வந்துடுறா. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியான்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கான சரியான சிச்சுவேஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்கான். ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்பட்டவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான், என்னைய மாதிரி ஏழைக்கு கிடையாதுன்னு நினைச்சிட்டு ஜிஹோ தூங்குறா. இதோட 4th எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஷார்ப்பா 7 மணிக்கு 5th எபிசோடோட உங்களை நாங்க மீட் பண்றோம். Until then, it's bye from Around Us 360.